ஹாய், இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒர்க் லைஃப்பையும் அதே டைம் வந்து நம்மளோட ஃபேமிலியையும் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வந்து நிறைய இடங்களில் வந்து இந்த நான் கேட்டுட்டு இருக்கேன். எப்படி என்னால் ஃபேமிலியையும் வந்து ஃபேமிலியையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, ஒர்க்கில் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, ஸோ ஹவு டு டாலரேட் பீப்புள். ஸோ ஹவு டு டாலரேட் பீப்புள் அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான கண்ணோட்டங்களில் நிறைய பேரை நம்ம கையாண்டுட்டு இருப்போம். ஆனால் ஐ மீன் என்ன சொல்ல வரேன்னா, அவங்கள வந்து நம்ம வந்து என்ன மாதிரி ஒரு அணுகுமுறையில் நம்ம வந்து கை ஆள வேண்டுமோ அந்த மாதிரி ஒரு முறையில் நம்ம கையாண்டுட்டு இருப்போம். ஆனால் சில நேரங்களில் சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் நமக்கு எதிராக அமையும் பட்சத்தில் நம்ம சேர்ந்தது வந்து நமக்கு வந்து என்ன நடக்குதுன்னு நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளேயே நமக்கு எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். அப்போ வந்து நமக்கு ஸோ நமக்கு தெரியாது என்ன நடந்துச்சு, எதனால் நடந்துச்சுன்றதுக்கு முன்னாடி ஒரு அடிச்சு முடிச்சு மழை பெஞ்சு முடிஞ்ச மாதிரி எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தருணங்களில் நமக்கு லைஃப் அவ்வளோதானா, என்னடா லைஃப், எது ஒர்க் போகிறோம், படிக்கிறோம், திருப்பி நம்ம பேலன்ஸ் லைஃப் வரும், நம்ம ஃபேமிலியில் வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸோ அது எக்ஸ்ட்ரீம் வந்து லைஃப் நமக்கு ஒரே ஒரு டைம் தான். இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நம்ம டீப்பாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருக்க தோணும். ஆனால் அதை நம்ம சொல்லக்கூடிய பொறுமையில் நம்மளும் இருக்க மாட்டோம், அதை கேட்கக்கூடிய இதில் வந்து நம்மளை நமக்கும் இருக்காது. ஒருத்தங்க ஒரு தப்பு செஞ்சிட்டாங்க இல்லை தப்புன்னு உணர்றதுக்கு முன்னாடியே ஒரு விஷயங்கள் நடந்து முடிஞ்சிரும். ஸோ அந்த டைமில் நம்ம மனசு எவ்வளோ வலிக்கும், எவ்வளோ வேதனைப்படும், அந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம எப்படி மீண்டு வெளில வர்றது, நான் பார்க்காத கஷ்டங்களா, நான் அனுபவிக்காததா. ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாலும் பசிக்கிறப்போ, நமக்கு அந்த சூழ்நிலைகள் வரப்போ, அதை கையாளுறப்போ ரொம்பவே வலிக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுலேருந்து எப்படி வெளில வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறப்போ, செல்ஃப் ஹீலிங் தான். சில விஷயங்களுக்கு மருந்துன்னு எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து செல்ஃப் ஹீலிங் தான். ஸோ வந்து நம்ம இதெல்லாம் ஒரு பக்கம், நமக்கு ஃபேமிலியில் ஒரு சுச்சுவேஷனில் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் நடந்துகிட்ருக்கோம், நமக்கு அடுத்த நாள் ஒரு எக்ஸாம் இருந்துகிட்ருக்கோம். ஸோ நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை வந்து புரிஞ்சிக்கலன்னா, நம்ம என்ன பண்ணுறோம், என்ன எதுக்காக ஓடுறோம் அப்படின்ற ஒரு தேடல், எதுக்காக ஓடுறோம் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் நமக்கு வந்துடும். இந்த க்வெஸ்சனுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் சால்வ் பண்ணி அடுத்து என்னன்னு ஹென்ஸ் டு பி ப்ரூவ்டில் போய் முடிச்சிங்கன்னா, கடைசியில் லைஃப் ஃபுல்லாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் அப்படி இல்லை, நான் இப்படி, நான் இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு அதுக்கான சொல்யூஷன் போகும். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் நம்ம திரும்பி பார்த்தோன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளனேஷன் ப்ராப்ளம் சால்வாகவே இருக்கும். அதுதான். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது நமக்கு ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா இதை நான் ரியலைஸ் பண்ணி நான் சொல்கிறேன், நான் இதை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்பில், என்னோட லைஃப்பில், நம்ம எல்லா லைஃப் நமக்கு ஒருலையும் ஒரு டைம்ஸ் ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் நம்ம முன்னாடியே வந்து ப்ரொபேஷனரி பீரியட் மாதிரி நம்மளால் வாழ்ந்துட்டு வர முடியாது. ஆனால் ஒரு ஃபேமிலின்னு நம்ம வந்துட்டுருக்கிறப்போ ஒரு பிரச்சனைகள் வரும், அதுக்கு அடுத்த நாள் ஒரு அலைகள், இசிஜி வேவ் ஃபார்ம்ஸ் மாதிரி ஒரு நாள் பிரச்சனை பீக்கில் இருக்கும், அடுத்த நாள் பிரச்சனை டவுனில் வரைக்கும் திருப்பி வேவ்ஸ் தான். ஆனால் பிரச்சனையே இல்லாமல் வாழணும் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு, பிரச்சனையிலேயே இருந்துட்டுருக்கே அப்படின்னு நம்ம யோசிக்கிறதும் தப்பு. இதில் வந்து நம்ம ஒரு சிலபஸ் மாதிரி, இதை நான் இப்படி வச்சுட்டு வாழ போகிறேன், இதை நான் இப்படி வச்சுட்டு வாழ போகிறேன் நம்மளால் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஆனால் நம்ம வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும், நான் இப்போ இன்றைக்கி ஒரு பர்சனுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறோம், நாளைக்கு இந்த பர்சன் இல்லை இன்னொரு பர்சன் வருவாங்க, இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு வாழ்கிறதுக்கு பதிலாக, நாம்ளே ஒரு இன்ஸ்பிரேஷனாக, நம்மளே ஒரு அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு ஒரு ரோல் மாடலாக, நம்மளோட குறிக்கோள் என்ன, நம்மளை மாதிரி இந்த உலகத்தில் நம்ம ஒன்றும் புதுசாக இந்த உலகத்துக்கு வந்துடல, நம்மளை மாதிரியே நிறைய முன்னோர்கள், நம்மளை மாதிரி நம்மளுக்கு முன்னாடின்னு யோசிச்சு பார்த்தா எல்லாருமே சேம் போட்டில் தான் ட்ராவல் பண்ணுறோம், ஒரே ஓஷனில் தான், வால்கன்ற கடலில் தான் நம்ம பயணிச்சிட்ருக்கோம். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போட்டில் ஒவ்வொரு விதமான திசையை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு திசையிலையும் இடி, மின்னல், புயல், சூறாவளி காற்று எல்லாமே வரும். அந்த போட் சில நேரங்கள் ஓட்டையாக கூட மாறலாம். அந்த ஓட்டை ஆயிடுச்சேன்னு நினச்சி நம்ம பயப்படாமல், சமயோஜித புத்தியை விட நம்மளை மாதிரி முன்னாடி படகுகளில் இருந்தவங்க என்ன மாதிரி இதை கையாண்டாங்க அப்படிங்கிறத, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களோட அட்வைஸை நம்ம கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை பயணித்து அனுசரித்து, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, ஒருத்தர் கருத்தை இன்னொருத்தர் மதித்து நம்ம லைஃப்பை ரன் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து
எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. ஓகே, தேங்க்யூ.